இன்றைய 10 ஜெப குறிப்புகள். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனைவிகளுக்கும் தேவன் சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம். தன் குடும்ப கஷ்டத்திற்காக அயலாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனைவிகளுக்கும் அவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். எல்லா மனைவிகளும் தன் கணவனை, தன் பிள்ளைகளை, தன் குடும்பத்தை அன்பாய் நேசிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அநேக மனைவிகள் தன்னுடைய குடும்ப தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மனம் மாறும்படியாய் நாம் ஜெபிப்போம். அநேக மனைவிமார்கள் தன் குடும்ப சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் தவறான பாதையில் நடக்கின்றார்கள். அவர்களை தேவன் தொடும்படியாய் நாம் ஜெபிப்போம். அநேக மனைவிகள் தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து மற்றொரு குடும்பத்தை சார்ந்து வாழ்கின்றனர். இவர்கள் எல்லோரும் மனம் திரும்பும்படியாய் நாம் ஜெபிப்போம். கணவனை இழந்து வாழ்கிற ஒவ்வொரு மனைவிகளுக்கும் தேவன் ஆறுதலாய் ஆதரவாய் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். கணவரை பிரிந்து வாழ்கின்ற ஒவ்வொரு மனைவிமார்களும் மன தைரியமாய் வாழும்படியாய் நாம் ஜெபிப்போம். மனைவிகள் எல்லோரும் தன் பிள்ளைகளை ஞானமாய் ஒழுக்கமாய் வளர்க்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மனைவிகளும் குடும்பத்தில் ஞானமாய் செயல்பட நாம் ஜெபிப்போம். ஜெபம் டிவியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நிறைய ஜெப குறிப்புகளையும் ஜெபம் டிவியில் கொடுத்துட்டே இருக்கும். பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபிங்க ப்ளீஸ். அதே போல் ஜெபிக்கிற நண்பர்கள், ஜெபிக்கிற உறவுகள், ஜெபிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி அவங்களையும் ஜெபிக்க வைங்க. ஒருவேளை டிவியில் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தடவை ஒளிபரப்பாகும் போதும் நீங்கள் பார்த்து ஜெபிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மிகப்பெரிய ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம உருவாக்குவோம். தேவன் பெரிய காரியத்தை ஜெபத்தின் மூலமாக நம் தேசத்தில் நிச்சயமாக செய்வார். ஏமே.